இலங்கையில் அண்மை காலமாக பாடசாலை சிறுவர் சிறுமிகளை கடத்தும் வேலைகளில் ஆள் கடத்தும் ஒரு கூட்டம் ஈடுபட்டு வருகின்றமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாறான நிலையில் கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பாரதிபுரம் YMCA வீதியில் பொருட்களை விற்பனை செய்வதற்காக வாகனம் ஒன்றை பொதுமக்கள் மடக்கி பிடித்துள்ளனர். இதன்போது குறித்த வாகனத்தில் பயணித்த 3 பேர் போலீசாரிடம் கிராம அமைப்புகளால் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். வெள்ளைவான் புரளியால் வெள்ளை வாகனம் ஒன்று அடித்து நொறுக்கப்பட்டதுடன் சந்தேக நபர்கள் 4 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்றைய நாளின் பிற்பகல் வேளையில் இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்தேக நபர்கள் 3 பேரும் தமிழ் மொழியில் பேசாமையால் பிரதேச மக்களிற்கு சந்தேகம் ஏற்பட்டு கிராம அமைப்புகளை அழைத்து போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் அறிந்த பிரதேச மக்களால் இதன்போது அமைதியின்மை ஏற்பட்டது. இதன்போது குறித்த சந்தேக நபர்களை தடுத்து வைத்திருந்த அறையின் ஜன்னல்கள் உடைக்கப்பட்டுள்ளன. குறித்த நபர்களை தாக்கம் உட்பட்ட போது பொது அமைப்புகள் தடுத்து நிறுத்தியுள்ளனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு கிளிநொச்சி போலீசார் 3 மொச்சக்கர வண்டியில் வருகை தந்துள்ளனர். இதன்போது குறித்த சந்தேக நபர்களை போலீசார் விசாரணைக்கு உட்படுத்திய போது தாங்கள் வியாபாரத்திற்கு வந்ததாகவும் தம்மை இம்மக்கள் இவ்வாறு தடுத்துள்ளதாகவும் போலீசாருக்கு தெரிவித்துள்ளனர். மேலதிக விசாரணைகளுக்காக அவர்கள் பயன்படுத்திய வாகனத்தில் சந்தேக நபர்களை அழைத்து செல்ல முற்பட்ட போது பிரதேச மக்களால் அமைதியின்மை ஏற்பட்டது. குறித்த வாகனம் தார்மாராக உடைக்கப்பட்டது. உள்ளே இருந்த பொருட்களும் வீசி உடைக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து வாகனத்தில் இருந்த சந்தேக நபர்களும் தாக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்டுள்ளனர். போலீசாரால் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர பெரும் முயற்சி எடுக்கப்பட்டது. தொடர்ந்து பொது அமைப்புகளின் ஒத்துழைப்புடனும் குறித்த சந்தேக நபர்களின் போலீசாரின் முச்சர்க்க வண்டியில் ஏற்றி அழைத்து செல்லப்பட்டனர். காயமடைந்த 3 பேர் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் கிளிநொச்சி போலீசாரினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.